ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அப்பாடா, ரொம்ப நாள் ரொம்ப கேப் விட்டு நம்ம சேனலில் ஒரு வீடியோ இப்போ பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பனானா அல்வா வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வீட்டில் வந்து ரொம்ப பனானா வந்து மிச்சம் ஆகிடுச்சு. ஸோ அதை வேஸ்ட் பண்ணாமல் எப்படி நம்ம பனானா அல்வா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நல்ல பழுத்த வாழைப்பழமாக, இது கற்பூரவள்ளி வாழைப்பழம்னால், பழுத்த வாழைப்பழமாக வந்துட்டு ஒரு 5 வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை தோல் நீக்கி இப்படி மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுக்கோங்க. ஸோ அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. பனானா அப்படியே சாப்பிட்றத விட இப்படி சாப்பிட்றது நல்லா தான் இருந்தது. என்ன கொஞ்சம் பஞ்சாமிர்தம் டேஸ்ட் வந்துச்சு, பட் ஓகே, வித்தியாசமாக ட்ரை பண்ணலாம் அப்படிங்கும்போது இப்படி ட்ரை பண்ணலாம். நெய் சூடானதும் அதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு வறுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம முந்திரி பருப்பை வறுத்து எடுத்தாச்சு. அடுத்து அதே நெய்யில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பனானா வந்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஏலக்காய் கொஞ்சம் தட்டி போட்டுக்கோங்க. 2 ஏலக்காய் வந்துட்டு அதில் தட்டி போட்டுருங்க. நல்லா ஸ்மெல், ஏலக்காய் ஃப்ளேவர் வந்து அதில் இறங்கும். நடுவில் நெய் வேணும் அப்படின்னா கொஞ்சம் ஆட் பண்ணி கிண்டிப்போங்க. நெய் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நெய் அதிகமாக சாப்பிட விருப்பம் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. நாங்கள் வந்து நெய் வந்து அதிகமாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வந்துட்டு சுகர் ஆட் பண்ணுறோம். ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணால் போதும். ஏன்னா பனானாலேயே ஆல்ரெடி வந்துட்டு இனிப்பாக தான் இருக்கும், அதனால் இதுக்கு சுகர் வந்து நிறையா தேவைப்படாது. இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவும் அப்புறமா வந்துட்டு ஃபுட் கலரும் சேர்க்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இதை வந்துட்டு தண்ணியில் கரைச்சி நம்மளோட பனானாவை வந்து ஊற்றிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவரும் ஃபுட் கலரும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அல்வா கிண்டுவோம்ல, அந்த மாதிரி வந்துட்டு நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டி விடணும். பேனில் இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். ஸோ இதுதான் அல்வாவோட பதம். நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. கடைசியில் நம்ம நெய்யில் வறுத்து வச்சிருந்த முந்திரி, திராட்சை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் முந்திரி மட்டும்தான் வறுத்தேன், நீங்கள் வேணும்னா திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட பனானா அல்வா ரெடி ஆயிடுச்சு. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.